நற்றலின் பிரவந்திகா. நான் சொல்ல போகும் கதையின் தலைப்பு தீபாவளி கொண்டாடிய பட்டாம்பூச்சி. எழுதியவர் உமையவன் அண்ணா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். காட்டில் இருந்து நம்ம பட்டாம்பூச்சி வழக்கம் போல ஊருக்குள்ள வந்துச்சா. ஊருக்குள்ள ஒரே வெடி சத்தமா. நம்ம பட்டாம்பூச்சிக்கு எதுவுமே புரியலையா. ஆனாலும் அந்த சத்தம் புதுமையா இருந்ததுதான். சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் ஒரே பரபரப்பா இருந்தாங்க. அதையெல்லாம் அங்க இருந்த ஒரு மரத்து மேல உட்காந்து வேடிக்கை பார்த்துச்சா நம்ம பட்டாம்பூச்சி. ஒரு குட்டி பையனை உன்னிப்பா பார்த்துச்சான். அந்த பையன் ஏதோ ஒரு மேல நெருப்பை வச்சுட்டு வேக வேகமா உள்ள ஓடி போயிட்டானா. அது கொஞ்ச நேரத்துல அப்படின்னு வெடிச்சதாம். இந்த பக்கம் பார்த்தா டப்பு டப்பு டப் 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 அப்படின்னு தொடர்ந்து வெடிக்குதான். இதுலேயே நம்ம பட்டாம்பூச்சிக்கு நேரம் போனதே தெரியலையா. அப்படியே நேரம் போய் 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 சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆனோடனே குழந்தைங்க எல்லாரும் கையில என்னமோ வச்சு சுத்துறாங்களா. அது சுத்தம் போதும் அழகழகா லைட்டு வருதான். அப்புறம் ஒரு பொருள் மேல தீய வச்சோடனே அது சட்டுன்னு மேல போய் டப்புன்னு வச்சோடனே அதுலேருந்து கலர் 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 கலரா லைட் வருதான். அதையெல்லாம் பார்க்கும் போது நம்ம பட்டாம்பூச்சிக்கு ஒரு யோசனை வந்ததான். அச்சிச்சோ, ரொம்ப நேரம் இங்கே இருந்தோம்னா அம்மா திட்டுவாங்க, நம்ம வேக வேகமா வீட்டுக்கு பறந்து போயிடலாம் அப்படின்னு பறந்து போயிட்டு இருக்கான். அப்பயும் அதே யோசனை வரா. அது என்னவா இருக்கும், அந்த பொருள் பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்துச்சான். வீட்டுக்கு வந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுதான். அதுக்கு அம்மாவை வந்து என்னடா கண்ணா, ஏனைக்கு இவ்வளோ லேட்டு, அப்படி எங்க போயிட்டு வந்த அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு பாப்பா சொல்லுதான், அதுவா அம்மா, ஊருக்குள்ளதாமா போயிருந்தேன். இன்னைக்கு ஏமா ஒரே வெடி வெடியா வெடிக்கிறாங்க, இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டதா குட்டி. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்களாம், அதுவாடா கண்ணா, இன்னைக்கு தீபாவளி, அதனாலதான் எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க. நீ பார்த்த பொருள் பேரு தான் பட்டாசு அப்படின்னாங்களாம். அதுக்கு குட்டி சொல்றான், அப்படியாமா, அப்போ வானத்துக்கு போய் வெடிச்சதே அதுவும் பட்டாசா அப்படின்னு கேக்குதான். அதுக்கு அம்மா சொல்றாங்களாம், இல்ல இல்ல, ஒவ்வொரு பட்டாசுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு, நீ சொல்றது வந்து ராக்கெட் அப்படின்னாங்களா அம்மா. அதுக்கு பாப்பா சொல்றான், அதுவா அப்படியா அம்மா, குழந்தைங்க எல்லாரும் கையில் ஒன்று வச்சு சுத்தினாங்க அம்மா, அதுல இருந்து கலர் கலரா லைட் வந்துச்சு அம்மா, என் கண்ணே கூசுற அளவுக்கு, அது என்னதுமா அப்படின்னு பாப்பா கேக்குதா. அதுக்கு அம்மா சொல்றாங்களாம், அது வந்து மத்தாப்பு, நீ சொல்றது மத்தாப்புல நிறைய வகைகள் இருக்கு, நீ சொல்றத பார்த்தா கம்பி மத்தாப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்களா அம்மா. அதுக்கு பாப்பா சொல்றான், அம்மா பட்டாசு வெடிக்கிறதுல இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குதா, ஏமா நம்ம இன்னைக்கு காட்டுல பட்டாசு வெடிக்கல, நம்ம காட்டுல பட்டாசு வெடிக்க கூடாதா அப்படின்னு ஏக்கமா கேட்டுச்சான். அந்த வார்த்தையை கேட்டோடனே அம்மாவுக்கு ரொம்ப கவலை ஆயிட்டு, நம்ம குழந்தைய எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா ஒரு விஷயம் சொன்னாங்களாம். அது என்ன விஷயம்னு தெரியுமா? பாப்பா, பட்டாசு வெடிக்கிறது மகிழ்ச்சியா இருந்தாலும் பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அது என்னன்னா, பட்டாசு வெடிச்சோடனே நம்ம கைகளை சுத்தமா கழுவிட்டோம், ஏன்னா பட்டாசுல நிறைய மருந்து பொருட்கள் கலந்திருப்பாங்க, அதோட ஒளி மாசு ஏற்படும். ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் பயப்படுவாங்க. அப்புறம் பட்டாசோட காகிதங்கள் எல்லாம் நிறைய குப்பையா சேரும், அதனாலதான் நம்ம காட்டுல பட்டாசு வெடிக்கிறது இல்லை அப்படின்னாங்க அம்மா. அதுக்கு பாப்பா, இன்னைக்கு நான் பட்டாசு வெடிச்சு ஆகணும், தீபாவளி நான் கொண்டாடணும் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருச்சான். அப்புறம் அம்மா சொன்னாங்களாம், சரி சரி, நம்ம இன்னைக்கு இயற்கை முறையில தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. காட்டுக்குள்ள
கூட்டிட்டு போயிட்டு ஒரு செடியில இருந்து காய் பறிச்சு இந்த காயோட பேரு தான் நெத்தி சுட்டி காய். இதை கீழே தட்டு பாப்போம் அப்படின்னு பாப்பா கிட்ட கொடுத்தாங்களா. பாப்பாவும் கீழே தட்டுச்சா அப்படின்னு சத்தம் கேட்டுச்சா. அப்போ பாப்பா சொல்லிச்சா ஹை பட்டாசு பட்டாசு அப்படின்னு ஆசை தீர வெடிச்சதா. அடுத்து வா நம்ம கம்பி மத்தாப்பு சுத்த போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்களாம். போயிட்டு ஒரு பெரிய குச்சி எடுத்து வேப்ப மரத்துல பிசுன்னு இருக்கும்ல அதை எடுத்து அந்த குச்சி மேல தடவுனாங்களாம். தடவிட்டு நிறைய மின்மினி பூச்சி எடுத்து அந்த பிசுன்னும் குச்சியிலையும் ஒட்டினாங்களாம். ஒட்டிட்டு கையில கொடுத்து சுத்த சொன்னாங்க. பாப்பாவும் அணி சுத்திச்சான். அது அப்படியே கம்பி மத்தாக்கு மாதிரியே இருந்தான். அதை மறைஞ்சிருந்து பார்த்தேன் கிளி வவ்வால் ஆந்தை தேஞ்சிட்டு இரட்டை வால் குருவி சிட்டுக்குருவி எல்லாரும் தன்னோட வாழ்த்து தெரிவிச்சாங்கல்ல. நீ உங்களால இன்னைக்கு நாங்களும் தீபாவளி கொண்டாடணும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அம்மா குட்டிவன் குட்டி பட்டாம்பூச்சி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சு தான் பாசத்தை வெளிப்படுத்திச்சான். படுத்திட்டு அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுக்கு போகும்போது குட்டி பட்டாம்பூச்சி அடுத்த தீபாவளியை பார்த்து யோசிச்சுக்கிட்டே போச்சா. அனைவருக்கும் நன்றி வணக்கம்.